வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு சுலபமான முறையில் ராகி மிக்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் மிக்சர் போல தான், கூட வந்து ஒரு கப் ராகி மாவை அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 கப்பு கடல மாவு எடுத்திங்கன்னா 1 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு. இந்த 3 மாவையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ராகி மாவு, 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம், சளிச்சாச்சு. 1 கப்பு ராகி மாவை நல்லா நம்ம சளிச்சுக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவு. நீங்கள் எந்த கப்பில் கடல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 மாவையும் நல்லா சடிச்சு எடுத்துக்கலாம். இந்த 3 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 குடிக்கரண்டி அதாவது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம பூந்தி போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது வந்து கோமப்பொடி பண்ணுறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பூந்தி போடுற மாவை வந்து மாவு கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் பூந்தி வந்து நல்லா முட்டு முட்டாக வரும். நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க, நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. நம்ம அடுத்து வந்து ஓமப்பொடிக்கு உள்ள மாவு கூட பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு கலந்து அந்த மாவை நம்ம தனியாக பிணைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டு, தண்ணி வந்து அளவாக பார்த்து பார்த்து விட்டுக்கோங்க. நிறைய விட்டிங்கன்னா தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஒரு முருன்னு சாஃப்டாக வரும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பூந்தி போட போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம பூந்தி மாவு கலக்கி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து அந்த பூந்தி தட்டில் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா முத்து மாதிரி உங்களுக்கு பூந்தி கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணிடலாம். மிக்சருங்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது. இந்த ராகி மிக்சரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் சுலபமாக 10-15 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். நல்லா பூந்தி நல்லா வெந்ததும் அதோட மேலே இருக்கிற நுரத்தன்மை வந்து அடங்கினதும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக எடுத்துக்கோங்க. ஃபில்டர் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து ஓமப்பொடி பண்ண போகிறோம். நம்ம ஓமப்பொடி குழலில் வந்து மாவு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அதில் வந்து நம்ம ஓமப்பொடியை புழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அப்போவே திருப்பி போட்டுருங்க. ரொம்ப லேசாக இருக்குது, அதனால் திருப்பி போட்டுட்டு 2 சைடும் வெந்தோம்னா எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. நம்முடைய ஓமப்பொடி ரெடி. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஓமப்பொடி. நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அவல் பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, ஃபில்டர் உள்ளே வச்சுக்கோங்க. அது கூடயே வந்து அவலை சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. சீக்கிரம் பொரிஞ்சிடும், அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க.
எண்ணெய் இல்லாம வடிச்சி அந்த மிச்சர் கூட கலந்துக்கங்க. அடுத்து வந்து நம்ம நிலக்கடலை எடுக்க போறோம். நிலக்கடலை வந்து நம்ம தோல் எல்லாம் எடுக்கல, அப்படியே தான் நம்ம சேர்த்து போறோம். உப்பு போட்ட நிலக்கடல இது வந்து நிலக்கடலை வந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒரு 3 மினிட்ஸ் கூட சேர்த்து நல்லா வறுத்து போடுங்க. வறுத்திட்டு எண்ணெய் இல்லாம வடிச்சி நம்ம மிச்சர் கூட கலந்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் போல நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா எண்ணெயில வறுத்து வருங்க. வறுத்துட்டு அந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் இல்லாம வடிச்சு எடுத்துக்கங்க. அடுத்து வந்து நம்ம முந்திரியை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம பொரிச்சுக்கலாம். முந்திரி வந்து கலர் மாற முடிய நம்ம நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, இதை வந்து மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு முந்திரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 முந்திரியை பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கைப்பிடி நல்லா ஒரு கப் ஃபுல்லாக நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் எண்ணெய் இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சருக்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஓமப்பொடியிலையும் பூந்திலையும் போட்டிருக்கோம், இதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணினா போதும். சால்ட்டும் அதே மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்மளுடைய சுவையான ராகி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம இந்த ராகி மிக்சரை வீட்டில் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த தீபாவளி சமயத்தில் இந்த ராகி மிக்சரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.